வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ் குமார். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மூணு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல் அப்டேட் என்ன அப்படின்னா, நம்மளோட ஏஎம்சிஏ ப்ரோக்ராம் தான். இந்த ஏஎம்சிஏ அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம உள்நாட்டிலேயே உருவாக்கப்படக்கூடிய ஒரு 5.5 ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்முக்கு தேவையான என்ஜின்ஸை நம்மளோட உள்நாட்டிலேயே முதல்ல உருவாக்குறதா இருந்துச்சு. அதுக்காட்டி காவேரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெட் என்ஜினை நம்மளும் உருவாக்கணும். இந்த காவேரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெட் என்ஜின் போதுமான அளவுக்கு த்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணாத காரணத்தினால நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டிலிருந்து டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் மூலமாக இந்த ஜெட் என்ஜின்ஸை இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்கோம். அதுபடி நம்ம வெளியிட்ட கான்ட்ராக்ட்டுக்கு ரெண்டு கம்பெனிஸ் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை தெரிவிச்சிருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னா ரோல்ஸ் ராய்ஸ், இன்னொன்று சாஃப்ரான் அப்படின்ற ஒரு ஃப்ரெஞ்ச் மேனுஃபேக்சரர். இந்த ரோல்ஸ் ராய்ஸ்ன்றது பிரிட்டிஷ் மேனுஃபேக்சரர். இப்போ இந்த ரோல்ஸ் ராய்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட 110 கிலோ நியூட்டன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு என்ஜின் இருக்குது. இந்த என்ஜினை நீங்கள் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் மூலமாக வாங்கிக்கலாம். அண்ட் இந்த என்ஜினை உங்களோட இந்தியாவிலே நீங்கள் உருவாக்கி பிற நாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 110 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற என்ஜினை கிட்டத்தட்ட 20-30% வரைக்கும் இதோட அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட 5.5 ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை 6th ஜெனுக்கு அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த என்ஜினே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரோல்ஸ் ராய்ஸ் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் சாஃப்ரான் வந்துக்கிட்டிங்கன்னா, சாஃப்ரான் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃப்ரெஞ்ச் கண்ட்ரியோடது. இந்த ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியோட தலையாய கொள்கையாக இப்போதைக்கு இருக்கிறது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளோட இந்தியன் டிஃபென்ஸுக்கு தேவைப்படுற எல்லா எக்யூப்மெண்ட்டையும் அவங்க தான் சப்ளை பண்ணும் அப்படின்ற குறிக்கோளோடு இருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு தேவையான எந்த விதமான வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்ம் வேணாலும் அவங்களால கொடுக்க முடியும். அதனால் எங்களோட நீங்கள் டீல் வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஃப்ரெஞ்சுக்கும் இந்தியாவுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் நல்ல பாதையில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் நீங்கள் எங்கள் கிட்டேருந்து என்ஜின்ஸ் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா, என்ஜினோட நிற்காமல் சம்மரின்ஸாக இருக்கட்டும் இல்லை விமானம் தாங்கி கப்பல்களாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையும் நாங்கள் எங்களோட டெக்னாலஜியை உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெஞ்சுக்காரங்க. இப்போ அடுத்தது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நமக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் இருந்த இந்த S400 டீல் தான். S400 டீல் படி நமக்கு அதோட மூணாவது ஸ்குவாட்ரன் கூடிய சீக்கிரம் வந்துடும். இந்த மூணாவது S400 ஸ்குவாட்ரனில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரெண்டு பேட்டரிஸ் ஆஃப் S400s இருக்கும். இந்த ரெண்டு பேட்டரிஸ்லையும் சேர்த்து கிட்டத்தட்ட 124 மிசைல்ஸ் இருக்கும். இந்த 124 மிசைல்ஸ் கொண்ட இந்த ஸ்குவாட்ரன்ட்டை நம்ம எங்கே நிப்பாட்ட போகிறோம் அப்படின்னா, நார்தர்ன் ராஜஸ்தான் பகுதிகளில் தான் நம்ம நிப்பாட்ட போகிறோம். மூணாவது நியூஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவிலேருந்து ரெக்வஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க. இதன்படி இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 1200 ஆமர்ட் வெஹிக்கிள்ஸ் தேவைப்படுது. இந்த ஆமர்ட் வெஹிக்கிள்ஸோட கேட்டகரி என்ன அப்படின்றது இப்போதைக்கு தெரியல. இந்த நியூஸ் எப்போ வருதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஜெனரல் டைனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம், இந்த நிறுவனம் தான் அமெரிக்காவுக்கு சொந்தமான M1 ஏபிரம்ஸ் டேங்கை உருவாக்குறாங்க. இந்த நிறுவனம் ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஏபிரம்ஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த M1 ஏபிரம்ஸோட அப்டேட்டட் வெர்ஷன், அதாவது ஒரு நியூ ஜெனரேஷன் டேங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிலீஸ் டேட்டும் நம்மளோட ரெக்வஸ்ட் ஃபார் ப்ரொப்போசலும் ஒரே நேரத்தில் வந்திருக்கு. அண்ட் இந்த ரெக்வஸ்ட் ஃபார் ப்ரொப்போசலில் இவங்களோட டேங்கையும் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்கப்படுது. ஏற்கனவே T-14 அர்மாடா அப்படின்னு சொல்லக்கூடிய ரஷ்யாவில் உருவாக்கப்பட்ட ஒன் ஆஃப் த மாடர்ன் டேங்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாடர்ன் டேங்கே நம்ம வாங்குறதா ஒரு கன்சிடரேஷனில் இருக்கும். ஸோ இந்த ரெண்டில் எது வாங்க போகிறோம் அப்படின்றது இதுக்கப்புறம் வர காலங்களில் தான் நமக்கு தெரியும். அண்டு கடைசியாக நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்தியன் நேவியும் ஜாப்பனீஸ் நேவியும் சேர்ந்துக்கிட்டு மலபாரில் ஒரு நேவல் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு கண்ட்ரி எடுத்துக்கலாம், அந்த கண்ட்ரிக்கிட்ட பெரிய நேவி இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த நேவியை வச்சு ஒரு முக்கியமான சீ ரூட்டை பிளாக் பண்ணி இந்த சீ ரூட்டு வழியாக எந்த கப்பலும் போகக்கூடாதுன்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு உலகத்தில் உள்ள வர்த்தகத்தை பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி இல்லீகலாக நேவல் பிளாக்கெட் பண்ண நினைக்கிற சில கண்ட்ரிஸை கவுண்டர் பண்ணுறதுக்கு பல நாடுகள் ஒன்றா சேர்ந்து பண்ணுற விஷயங்கள் தான் இந்த நேவல் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த நேவல் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா, நட்பு வட்டாரங்களில் உள்ள நாடுகள் மட்டும்தான் சேர்ந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ நம்மளோட நேவியும் ஜாப்பனீஸோட நேவியும் சேர்ந்து ஒரு நேவல் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். அடுத்த மாதத்தில் இந்த நேவல் எக்ஸசைஸ் நடக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கான அப்டேட்டையும் கூட சீக்கிரம் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோக்கான உங்களோட கமெண்ட்ஸ் வரவேற்கப்படுகின்றனர். அண்ட் இது போல பல தகவல்களை தெரிந்து கொள்ள டிபி டிஎம்எஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பிறந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.